हर पल करूं मैं तेरा ध्यान साईं, तेरा ध्यान साईं, तेरा ध्यान साईं। हर पल करूं मैं तेरा ध्यान साईं, तेरा ध्यान साईं, तेरा ध्यान साईं। नयन देख तेरा करूं ध्यान साईं, तेरा ध्यान साईं, तेरा ध्यान साईं। हर पल करूं मैं तेरा ध्यान साईं, तेरा ध्यान साईं, तेरा ध्यान साईं। शिरडी में आऊं करूं ध्यान साईं, शिरडी में आऊं करूं ध्यान साईं, तेरा ध्यान साईं, तेरा ध्यान। ओम साईराम। சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆர்ட் கேலரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷிர்டியில் சாய் காம்ப்ளெக்ஸில் இருக்குங்க. இது வந்து ஹெமந்த் ஆர்ட் கேலரி. ஹெமந்த் அப்படின்றவர் தான், இங்கே இருக்கிற எல்லா படங்களும் வரைஞ்சவர் ஹெமந்த் தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த படம் வந்து சாய் சச்சரிதத்தில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சாந்த்பாய் பாட்டில் வந்து பாபா வந்து ஒரு காட்டில் பார்ப்பார், அப்போ வந்து பாபா வந்து ஹூக்கா பற்ற வைக்கிறதுக்காக நெருப்பு உபயோகப்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய சச்சரித்திரம் ஓரியன்டாக கதைகளில் அப்படியே அவர் வந்து பெயிண்டிங்காக அவர் வந்து பண்ணியிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு முறை துவாரகமாயில் வந்து துணி பயங்கரமாக எரியும், பாபா வந்து அதை வந்து நிறுத்த வைப்பார். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக அந்த காலத்தில் நம்ம இல்லை, நம்ம அதை பார்க்க முடியாது. ஆனால் இவர் வந்து ஓவியங்கள் மூலமாக எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கார். ஹரி சீதாராம் தீட்சித்தை வந்து பாபா வந்து ஆடு வெட்ட சொல்கிற அந்த கதை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாய் சச்சரித்திரம் வந்து நம்ம கண் முன்னாடி வரும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணம் நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இதை வந்து ஒரு ஃப்ரீயாக சேவாவாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹெமந்த் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஷிர்டிக்காரர். அது மட்டும் இல்லாமல் மியூசியம், நம்ம ஷிர்டி மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய பல பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹெமந்த் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஷிர்டியில் இருக்கிற மியூசியத்தில் இருக்கிற பல ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வரைஞ்சது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காருன்னு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிர்டி மியூசியத்தில் அவரோட ஓவியத்தை மட்டும்தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க, ஷிர்டி சன்ஸ் தான். ஏன்னா இவருடைய இளமை காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடச்சி, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பாபாவை ரொம்ப பிடிச்சதுனால அவர் வந்து ஒரு சேவாவாக பாபா வந்து தன்னுடைய ஓவியங்களில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காருங்க. அவருடைய காலேஜ் பருவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்கெட்ச் பண்ணுற வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சேவா இருக்கும். அதே போல் இந்த ஹெமந்த் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபாவை வந்து இந்த மாதிரி தத்ரூபமாக ஓவியங்கள் செஞ்சு மக்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறது வந்து அவருடைய ஒரு சேவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஷிர்டியில் வந்து பாபா பக்தர்கள் வர்றவங்களுக்கு வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக நாங்கள் வந்து இந்த வீடியோவை செஞ்சுருக்கோம். வித் அவங்களுடைய பெர்மிஷனோட, ஹெமந்த் அவங்களுடைய பெர்மிஷனோட இந்த வீடியோ வந்து நாங்கள் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தத்ரூபமாக இருக்கும். நாங்கள் வந்து எல்லா படங்களையுமே ஓவியங்களை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபுக்காக ஜஸ்ட் ஒரு நார்மலாக எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பாபா வந்து கோதுமை மாவு அரைக்கிறது இதெல்லாமே வந்து அவர் சொல்லியிருக்கார். நம்மளுடைய குழந்தைங்க
இவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு சரித்திரத்தையும் நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே காட்டினோன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே மைண்டில் நிற்குங்க. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். காஷிராம் ஷிம்பி தையல்காரர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீராம்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி விற்க போவார். அப்போ வந்து கொள்ளக்காரங்க வந்து பிடிச்சிருவாங்க. சாய்லீலா மேகசீனில் இந்த பட கதை இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக அவர் வரைஞ்சிருக்கார். நிறைய விஷயங்கள் இந்த ஆர்ட் கேலரியில் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பாபாவுடைய கண். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய கடைகளில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க பாபாவுடைய விக்கிரகம் மூர்த்தி அது இதுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய கண் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற கண். அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா பாபாவுடைய ஒரிஜினல் அவருடைய படத்தில் இருக்கிற அந்த கண்ணவே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை எடுத்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு. அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்காக சொல்லலைங்க, ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக பாபாவுடைய கண் வந்து இருக்குங்க. இந்த இடத்துலையே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய கண் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா கூட வாழ்ந்த பக்தர்களுடைய புகைப்படங்கள்லாம் இவர்கிட்ட இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க தருவாங்க. இப்போ நம்ம அந்த கண்ணை பார்க்கலாம். இந்த கண் தாங்க. இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி காப்பிரைட்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காதுங்க. மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டாக இந்த மாதிரி கிடைக்கும். இவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஒரிஜினல் கண் இந்த இடத்துல தான் கிடைக்கும். நீங்கள் மற்ற இடத்துல வாங்குகிற கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையவே கிடைக்குங்க. நிறைய நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஏன் இந்த இடத்த காட்டுறோன்னா பாபாவுடைய சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அதில் இந்த ஹேமந்த் அப்படின்றவர் வந்து ஷிரடிக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓவியங்கள் மூலமாக ஒரு மியூசியம் மாதிரி ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி அவர் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஓவியங்கள் தான் ஷிரடி மியூசியத்தில் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வரோம். இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் அப்படியே வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உழைப்பும் அவருடைய உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு அப்படின்றத நீங்கள் பார்க்கலீங்க. பாருங்கள் துவாரகமாய் பாபா படம், அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஒரு கை குழந்தைய அப்படியே தூக்கி வச்சுருக்க மாதிரி. நான் வந்து ரொம்ப ஈஸியாக வீடியோவில் எல்லாத்தையும் காட்டிட்டு சொல்லிட்டு போயிடலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு வரைஞ்சிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாபா வந்து அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருப்பார், எந்த அளவுக்கு அந்த தத்ரூபமாக பாருங்கள் இந்த படத்தை வந்து எவ்வளோ தத்ரூபமாக அவர் வரைஞ்சிருக்காருன்னு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இப்போ பார்க்குற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முகதர்ஷன் ஷிரடிக்கு வந்தவங்களுக்கு தெரியும் முகதர்ஷன் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஜன்னல் வழியாக நம்ம பாபாவை பார்க்கலாம். அதெல்லாமே அவர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக பாபாவுடைய கண்கள் பாருங்கள் அவ்வளோ தத்ரூபமாக அவர் வந்து வரைஞ்சிருக்காருங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹேமந்த் ஆர்ட் கேலரி. இந்த ஹேமந்த் ஆர்ட் கேலரி வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியில் சாய் காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம் எல்லா சமூக வலைதளம் சோஷியல் மீடியாவிலையும் அவங்களுடைய இது இருக்குங்க. அதெல்லாமே நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஹேமந்த் ஆர்ட் கேலரி. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இவங்களோட இது இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிறலாம் எந்த அளவுக்கு இவங்களுடைய ஈடுபாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாங்க. நாளைக்கு லீலாவில் நம்ம வந்து இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் பாபா ரிலேட்டடான ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்.